பூ கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம ஜாதி மல்லி எடுத்திருக்கோம். ஜாதி மல்லியில் பூ எப்படி வந்து கட்டுறதுன்றது பார்க்கலாம். ரெண்டு பூ எடுத்திருக்கேன் நான், அதனுடைய காம்பு பகுதி. காம்பு பகுதி எப்படி பிடிச்சிக்கோங்க, மேலே ரெண்டு பூ வந்து மேலே இதழ் இருக்கா மாதிரி ரெண்டு பூ வச்சுக்கோங்க, கீழ்ப்பக்கம் இதழ் இருக்கா மாதிரி மேலே காம்பு வரா மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்படியே ஒரு சுற்று சுற்றுங்க, டைட்டாக பிடிச்சிக்கிட்டு எப்படி திருப்பிக்கிறோம் நம்ம நாட் மாதிரி ஒன்று அப்படியே வச்சு ஒரு நாட் போட வேண்டியதுதான். இங்கே பாருங்க, அப்படியே நாட் ஆகிடுச்சு. கரெக்டாக அழகாக வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து இதுவாகிடுச்சு. புதுசாக பூ கட்ட கற்றுக்கிறவங்க ஜாதி மல்லி பூவில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது காம்பு வந்து நீளமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக ஈஸியாக வந்து கட்ட வந்துடும். இப்போ இன்னொன்று போடுறோம் பாருங்கள், மேலே ரெண்டு பூ வச்சுக்கிறோம், கீழே ரெண்டு பூ வச்சுக்கிறோம். அவ்வளோதான், ஈஸியாக பூ கட்ட தெரியாதவங்க கூட பூ கட்டலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃபுல்லாக கட்டியிருக்கும், ஃபுல்லாக எவ்வளோ செண்டாக வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க.